இன்னைக்கு இருக்க மாடர்ன் எரால உலகத்திலேயே யாருப்பா ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு கேட்டா நாம எல்லாருமே ஜெஃப் பெசோஸையோ எலான் மஸ்கையோ இல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி கேட்டா பில்கேட்ஸையோ சொல்லியிருப்போம். ஆனா பில்கேட்ஸுக்கு முன்னாடி யாருப்பா உலகத்திலேயே ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு கேட்டா நாம யாருக்குமே தெரியாது. இன்னைக்கான வீடியோல நம்ம மனசுல ஒரு பிம்பம் இருக்கும் இல்லையா, பணக்காரனா கோட் சூட் போட்டுட்டு எக்ஸ்பென்சிவான ஷூ வாட்ச் ஆப்பிள் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு டெய்லி பல ரெஸ்டாரண்ட்ஸுக்கு போய் சாப்பிட்டுட்டு ஸ்விம்மிங் பூல்ல குளிச்சுட்டு பெரிய வீடு பெரிய காரு ஒரு பாஷான ஏரியா வாழ்வாங்கன்னு செஞ்சு இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லான பணக்காரனா ஆனாரு அப்படின்னு கேட்டா வால்மார்ட் அப்படின்ற கம்பெனியை இவர் தான் ஃபவுண்ட் பண்ணாரு. சிம்பிளா இது ஒரு அமெரிக்கன் சரவணா ஸ்டோர்ஸ்னு சொல்லலாம். இன்னைக்கும் கூட வால்மார்ட் சாம் வால்டன் இறந்து போனாலும் அதிக அளவுல ரெவன்யூ ஜென்ரேட் பண்றதுல முதல் இடத்தை தான் பிடிச்சிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு 2017ல வால்மார்ட் ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ $486 பில்லியன். ஆனா அதுவே ஆப்பிள் ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ எவ்வளவுனா $255 பில்லியன் தான். சிம்பிளா இன்னைக்கு நிலையில உலகம் ஃபுல்லா வால்மார்ட்டுக்கு எத்தனை ஸ்டோர்ஸ் இருக்கு பார்த்தா 11,277 ஸ்டோர்ஸ் அண்ட் கிளப்ஸ் இருக்கு. கிட்டத்தட்ட வால்மார்ட்ல 2.3 மில்லியன் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இத்தனை மில்லியன் எம்ப்ளாயீஸ் எந்த ஒரு பிரைவேட் கம்பெனிக்குமே வேர்ல்ட் வைட்ல இருந்ததே இல்ல. 1985ல ஃபோர்ப்ஸ் மேகசின் சாம் வால்டன் தான் வேர்ல்ட்ஸ் ரிச்சஸ்ட் மேன் அப்படின்னு பப்ளிஷ் பண்ணதும் எல்லா மீடியா பீப்புளும் என்னது சாம் வால்டனா யாரடா இது, இவரை பத்தி கேள்விப்பட்டதே இல்லையேன்னு கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. சரிடா நேர்ல தான் போய் அவரை பார்ப்போமேனு அவர் வசிக்கிற பென்டன்வில் ஏரியாக்கு டிராவல் பண்ணி போகும்போது எல்லாருமே டிப்பிக்கலா அவர் எப்படி இருப்பாருன்னு இமேஜின் பண்ணாங்கன்னா சும்மா ஜாலியா மனுஷன் கேர்ள்ஸ் காசு ஆல்கஹால் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல ரைடு போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாருன்னு பாக்குறாங்க. ஆனா ரியாலிட்டியில இவர் ஒரு ஸ்போர்ட்ஸ் கார்ல வந்து இறங்குவார்னு பார்த்தா ஒரு பழைய ஓட்ட ட்ரக்ல தன்னுடைய டாக்ஸ வளர்க்க கூண்டு ஒன்னு ஏத்திட்டு வந்து இறங்குறாரு. அவரை இன்டர்வியூ எடுக்க எடுக்க மீடியா பீப்பிள் எல்லாருமே அவருடைய சிம்பிள் லைஃப் ஸ்டைல தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இன்ஃபேக்ட் அவர் தனக்கு ஹேர் கட் பண்ணிக்க கூட ஃபேன்சி சலூன்ஸ்க்கு எல்லாம் போகாம ரோட் சைட்ல இருக்க சில குட்டி குட்டி சலூன் கடையில தான் ஹேர் கட் பண்ணிப்பாராம். அண்ட் டிசைன் டிசைனா பிராண்டட் கிளோத்ஸ் எல்லாம் வியர் பண்ணிக்காம சிம்பிள் டிரஸ் வித் ஒரு பால் கேப்ப மட்டும் தான் வியர் பண்ணிட்டு இருப்பாராம். இதையெல்லாம் பார்த்துட்டு கஞ்சத்தனமா இருக்கிறது தான் ரிச் பீப்பிள் லைஃப் ஸ்டைலா அப்படின்னு எல்லாம் நினைக்க வேணாம். அவர் சம்பாதிக்கிற பணத்தை அவ்வளோ வேல்யூ பண்றதுனால தான் இந்த சிம்பிள் லைஃப் ஸ்டைல ஃபாலோ பண்றாருன்னு சொல்றாங்க. பாயிண்ட் என்னன்னா நம்ம கையில இருக்க அதிக பணத்தையோ கம்மியையோ முதல்ல நாம அதோடைய மதிப்பை தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இன்ஃபேக்ட் சாம் வால்டன் தன்னுடைய லைஃப் டைம்லயே 18 ஏரோப்ளேன் தான் ஓன் பண்ணிட்டு இருந்தாராம். அந்த 18 ஏரோப்ளேனுமே செகண்ட் ஹேண்ட்ல வாங்குனதுன்னு சொல்றாங்க. இந்த 18 ஏரோப்ளேனும் சாம் வால்டன் மத்தவங்க கிட்ட ஷோ ஆஃப் பண்ணிக்க வாங்கல, இவர் தன்னுடைய டைமை சேவ் பண்ணவும் மீட்டிங்ஸ் எல்லாம் கரெக்டா அட்டெண்ட் பண்ண தான் ஏரோப்ளேன்ஸ் பர்சேஸ் பண்ணாராம். இந்த ஒரு வேல்யூ ஃபார் மணி குவாலிட்டி சாம் வால்டனுக்கு எங்க இருந்து வந்ததுன்னு பார்த்தா சின்ன வயசுலயே இவருடைய அம்மா அப்பான்னு எல்லாருமே ஒரு நார்மல் லைஃப வாழ்ந்துட்டு பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் ஃபேமிலிய ரன் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த ஒரு டைம்ல இப்ப இருக்க கொரோனானால எக்கனாமியே சரியில்லாம இருக்குல்ல, அதே மாதிரிதான் சாம் வால்டன் வளர்ற டைம்ல சுத்தி எக்கனாமியே சரியில்லாம இருக்கு. இதனால அவர் சின்ன வயசுலயே ஃபேமிலிக்காக நியூஸ் பேப்பர் போடுறது, மேகசின்ஸை வீடு வீடா போய் விற்கிறது, புறா அண்ட் ராபிட்ஸ செல் பண்றதுன்னு சின்ன வயசுலயே கஷ்டப்பட்டு ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுனால இவருக்கு பணத்துடைய அருமை புரிய ஆரம்பிச்சது. சாம் வால்டன் என்ன சொல்றாருன்னா, நான் செலவு பண்ற ஒவ்வொரு காசையும் இன்டைரக்ட்லி என் கஸ்டமர்ஸ் உடைய பாக்கெட்ல இருந்து எடுத்து செலவு பண்றதா தான் நினைச்சுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த ஒரு குவாலிட்டி பல பேர்கிட்ட இல்லாததுனாலதான் மேக்சிமம் கம்பெனிஸ் குட்டியா ஒரு சக்சஸ் வந்தவுடன் அதுல வந்த லாப பணத்தை சும்மா லாவிஷா செலவு பண்ணி அகைன் கம்பெனியை க்ரோ பண்ண பணம் இல்லாம போயிடும். இதனாலதான் சாம் வால்டன் தன்னுடைய மேக்சிமம் இன்கம் புது புது கடைகளை ஓபன் பண்றது, பிசினஸ்ல ரீ இன்வெஸ்ட் பண்றதுன்னு அதுல மட்டுமே போக்கஸ்டா இருந்து ஒரு எம்பையரை பில்ட் பண்ணாராம். இந்த ஒரு சிம்பிள் லைஃப் ஸ்டைல் கான்செப்ட ஃபேஸ்புக் ஃபவுண்டரான மார்க் ஜுக்கர்பர்க்கும் ஃபாலோ பண்றாருன்னு சொல்றாங்க. சோ கிவ் வேல்யூ டு மணி அண்ட் ஸ்பெண்ட் வைஸ்லி. ஜக்கர்பர்க், ஹூஸ் மேட் தி கவர் ஆஃப் நியூஸ்வீக் அண்ட் இஸ் ரிப்போர்ட்டட்லி worth $3 billion, sits at a desk like the other software engineers writing computer code. Have you changed your lifestyle? You don't look like you're buying really expensive clothes. No, I'm not buying really expensive clothes. Are you buying things? Are you buying things that you would
would yeah, no, the, I have a little like one bedroom apartment with a mattress on the floor. That's where I live. ரெண்டாவது ரிச் பீப்பிளோட குவாலிட்டி மாஸ்லோஸ் பிரமிட் லுக் ஃபார் யுவர் பர்பஸ். அதாவது ஆபிரகாம் மாஸ்லோ அப்படின்றவர் உலகத்தோட பல ஜீனியஸ் பீப்பிளை ஸ்டடி பண்ணி மாஸ்லோஸ் பிரமிட் அப்படின்ற ஒரு தியரியை சப்மிட் பண்றாரு. பேசிக்கா இந்த தியரியில என்ன சொல்லியிருப்பார்னா, நம்மளுடைய லைஃப்ல நமக்குன்னு ஒரு பேஷன் உருவாகணும்னா நாம முதல்ல மனசளவுல ஹாப்பியா இருக்கணும். நாம எப்பவுமே ஹாப்பியா இருக்கணும்னா பிரமிட்ல இருக்க இந்த நாலு ஸ்டெப்பை கடந்தாகணும். அப்பதான் ஒரு ஹியூமன் மைண்ட் கம்ப்ளீட்டா சாட்டிஸ்ஃபை ஆகும்னு சொல்றாங்க. அதுல முதல் ஸ்டெப் சைக்காலஜிக்கல் நீட்ஸ்னு சொல்லுவாங்க. பேசிக்கா நாம நல்லா சாப்பிட்டு தண்ணி எல்லாம் சஃபிஷியன்டா குடிச்சு நல்ல தூக்கத்தை உடம்புக்கு கொடுத்தாலே முதல் ஸ்டெப் கம்ப்ளீட் ஆகிடும். ரெண்டாவது ஸ்டெப் சேஃப்டின்னு சொல்லுவாங்க. பேசிக்கா நமக்குன்னு ஒரு இன்கம் இல்ல நம்மள சார்ந்தவங்க கிட்ட இருக்க இன்கம் ஒரு வீடு சேவிங்ஸ்னு இருந்தாலே நம்ம மனசளவுலயும் சரி உடம்பளவுலயும் சரி ரொம்பவே ஸ்ட்ராங்கா பாதுகாப்பா ஃபீல் பண்ணுவோம். மூணாவது ஸ்டெப் லவ் அண்ட் பிலாங்கிங்ஸ். இந்த ஒரு கட்டத்துல நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்ட்னர்னு இருக்க எதிர்பார்ப்போம். சிம்பிளா நம்மள சுத்தி இருக்க சொசைட்டி இல்லனா ஒரு செட் ஆஃப் குரூப் ஆன ஆட்கள் நம்மள அக்செப்ட் பண்ணி அந்த ஆட்கள் கிட்ட நாம கம்ஃபர்ட்டபிளா இருக்கணும்னு நமக்குள்ள ஒரு விருப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதை தான் சோஷியல் அக்செப்டன்ஸ்னு சொல்லுவாங்க. நானாவது ஸ்டெப் ஸ்டேஜ் ஆஃப் சிக்னிஃபிகண்ட். இந்த ஸ்டெப்ல நாம நம்மள சுத்தி இருக்க ஃபேமிலிஸ் ஃப்ரெண்ட்ஸ் கோலீக்ஸ் இவங்க கிட்ட ஒரு மரியாதையை எதிர்பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த நாலு ஸ்டெப்பையும் சாட்டிஸ்ஃபை பண்ண பிறகு நீங்க ரொம்பவே ரிலாக்ஸ்டா ஹாப்பியா இருக்க ஆரம்பிப்பீங்க. இந்த ஒரு ஸ்டேஜை தான் செல்ஃப் ஆக்சுவலைசேஷன் சொல்லுவாங்க. பேசிக்கா நாம ரொம்ப சந்தோஷமா இருக்கிறதுனால நம்ம மனசுக்கு பிடிச்ச டான்ஸ் மியூசிக் கிரிக்கெட் விளையாடுறதுன்னு அது இதுன்னு எல்லாத்தையுமே செய்ய ஆரம்பிப்போம். இந்த ஸ்ட்ராட்டஜியை தான் கூகுள் நிறுவனம் தன்னுடைய எம்ப்ளாயிஸா சந்தோஷமா வச்சுக்கிட்டா தான் நம்மளால அவங்கள நல்லா வேலை வாங்க முடியும்னு இதையெல்லாம் செயல்படுத்துறாங்க. சிம்பிளா கூகுள் கேம்பஸ்ல வேலை செய்யற எல்லாருக்குமே ஃபுட் எல்லாமே ஃப்ரீ. இது போக அவங்க மென்டலி சேஃபா ஃபீல் பண்ணணும்னு அதிக சேலரி காரு தங்க வீடுன்னு கொடுக்குறாங்க. இதுவும் போக ரீக்ரியேஷனல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லப்படுற வாக்கிங் ஸ்விம்மிங் மெடிடேஷன் கேம்ஸ் விளையாடுறது டான்ஸ் ஆடுறதுன்னு மற்ற எம்ப்ளாயிஸ் கூட ஸ்பெண்ட் பண்ண நேரத்தை ஒதுக்கி கொடுப்பாங்க. முக்கியமா அங்க இருக்க எம்ப்ளாயிஸை எல்லாரையுமே பக்காவா மரியாதையா ட்ரீட் பண்ணுவாங்க. இது எல்லாமே இருக்கிறதுனால ஒரு ஹியூமன் மைண்ட் ஹாப்பியா அவங்களுடைய பெஸ்ட்டா ஒர்க்ல கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இதனால தான் கூகுள் நம்பர் ஒன் வெப்சைட்டா இருக்கு. உங்க பர்பஸ் இல்லனா உங்க பேஷன் எப்படி இருக்கணும்னா, ஒரு தடவை அமெரிக்கன் பிரசிடென்ட் ஜான் எஃப் கெனடி நாசா ஸ்பேஸ் சென்டரை விசிட் பண்ணி இருந்தப்போ அங்க அந்த ஸ்பேஸ் சென்டர்ல தரைய மாப் போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு இருந்த ஒருத்தரை பார்த்து பிரசிடென்ட் என்னப்பா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டபோது அவர் பிரசிடென்ட் கிட்ட ரிப்ளை பண்ண பதில், நான் ஒரு ஹியூமனை நிலாவுக்கு அனுப்ப உழைச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. Is when JFK went to go visit the NASA space center and he saw a janitor holding a broom and he asked him what he was doing and the janitor replied, "Mr. President, I'm helping put a man on the moon." Purpose is that feeling that you are a part of something bigger than yourself, that you are needed, and that you have something better ahead to work for. Purpose is what creates true happiness. In case நீங்க இப்ப இருந்துட்டு இருக்க மைண்ட் ஸ்டேட் நீங்க படிக்கிற படிப்பு நீங்க பாக்குற வேலைன்னு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டா இல்லாம ஏதோ ஒன்னு குறையுது அப்படின்னு நீங்க ரொம்பவே தனிமையா ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த மாஸ்லோஸ் பிரமிட்ல நீங்க எந்த ஸ்டெப்பை மிஸ் பண்றீங்கன்னு செக் பண்ணி அதை ஃபுல்ஃபில் பண்ண முயற்சி பண்ணுங்க. சிம்பிளா உங்க பர்பஸ் எவ்வளவு குட்டியா இருந்தாலும் சரி பெருசா இருந்தாலும் சரி எண்ட் ஆஃப் த டே நீங்க அதை பண்ணும்போது ஹாப்பியா இருக்கணும். இந்த ஒரு மைண்ட் ஸ்டேட் உங்களுக்கு இருந்தா ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஆசைப்படுற காசு பணம் சாட்டிஸ்பாக்சன் எல்லாமே தானா உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். மூணாவது ரிச் பீப்பிளோட குவாலிட்டி பிலீவிங் இன் யுவர் செல்ஃப். அதாவது சாம் வால்டன் முதல் முதல்ல கடனை உடனே வாங்கி ஒரு கடையை லீஸுக்கு எடுத்து டிஸ்கவுண்ட் ஹார்ட் ஒர்க்னு எதேதோ செஞ்சதுனால ஒரு பாப்புலரான லாபத்தை தர பிராண்டா அந்த சிட்டிலேயே சாம் வால்டனுடைய கடை மாறிச்சு. ஆனா கொஞ்ச நாட்கள்ல எப்பயோ ஒரு சின்ன தப்பு பண்ணதுனால அவருக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்துட்டு இருந்துச்சு. இவர் அவருடைய கடையை பென் பிராங்க்லின் அப்படின்றவர்கிட்ட இருந்து லீஸுக்கு எடுக்கும் போது சாம் வால்டன் அந்த லீஸ் அக்ரிமெண்ட் இன்னொருத்தர் கைக்கு போயிடுது.
சாம் வால்ட்னால ஏத்துக்கவே முடியல ரொம்பவே மனசுடைஞ்சு போயிட்டாரு ஆனாலும் அவர் இந்த சிச்சுவேஷனை பார்த்து பயந்து கம்ப்ளீட்டா பிசினஸை குவிட் பண்ண நினைக்கவே இல்ல பழைய ஸ்டோர்ல இருந்து வந்த சில ப்ராஃபிட்ஸை எடுத்து வச்சு ஒரு புது கடையை ஆரம்பிக்க நினைச்சு பென்டன்வில் அப்படிங்கற இடத்துல ஒரு கடையை வாங்கி அங்க தன்னுடைய பிசினஸை ஸ்கிராட்ச்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு இந்த பென்டன்வில் அப்படிங்கிறது ஒரு குட்டி டவுன் அங்க வெறும் 3000 மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஆல்ரெடி அந்த ஊர்ல 3 கடைகள் வேற இருந்துட்டு இருக்கு ஆனா அந்த பென்டன்வில் டவுனுக்கு ஒரு கடையே போதுமானதுன்னு சொல்றாங்க அகைன் சாம் வால்டன் லோ ப்ராஃபிட்ல பொருளை எல்லாம் வித்து மக்களை அட்ராக்ட் பண்ணாலும் பழைய கடை ஒரு வருஷத்துக்கு $250,000 வரை ரெவென்யூவை ஜெனரேட் பண்ணும் ஆனா பென்டன்வில் டவுன்ல ஆரம்பிச்ச கடை வருஷத்துக்கு $35,000 ரெவென்யூ தான் ஜெனரேட் பண்ணிட்டு இருந்துச்சு பாயிண்ட் என்னன்னா பென்டன்வில் டவுன்ல அகைன் சாம் வால்டன் கடையை இவ்வளவு மன உடைச்சல தாண்டி ஓபன் பண்ணதுனால தான் இன்னைக்கு வால்மார்ட்ன்ற நிறுவனம் அவர் இறந்து போன பின்னும் நிலைச்சு இருக்கு சாம் வால்டன் என்ன சொல்றாருன்னா என்கிட்ட இருந்து எல்லாத்தையுமே எடுத்துக்கோங்க என் பணம் என் ஃபேக்டரி என் மெஷின்ஸ்னு எடுத்துக்கிட்டாலும் எனக்கு ஒரு 2-3 வருஷம் டைம் கொடுங்க நீங்க எடுத்துக்கிட்ட எல்லா விஷயத்தையுமே அகைன் உருவாக்கி காட்டுவேன்னு சொல்றாரு இந்த ஒரு ஆட்டிடியூட் அண்ட் குவாலிட்டி உங்களுக்கு அதாவது எல்லாமே போயிடுச்சேன்னு நெகட்டிவ்ல மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணாம பாசிட்டிவா உங்களையும் உங்க ஒர்க்கையும் பிலீவ் பண்ணி உங்க பேஷனுக்காக ஓட ஆரம்பிங்க நீங்க உங்க ஃப்ரீ டைம்ல வெறுமனே மீம்ஸ் ட்ரோல் வீடியோஸ் மூவிஸ் பாக்குறதுன்னு இதுல மட்டுமே ஃபோக்கஸ்டா இல்லாம உங்க ஃபினான்ஷியல் நாலேஜ் அண்ட் மென்டல் ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ணிக்க ஆடியோ ஃபார்மேட்ல புக்ஸ் எல்லாம் கேளுங்க அமேசான் ஆடிபிளுடைய 30 days ஃப்ரீ ட்ரையல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் மறக்காம லாகின் பண்ணி உங்க ஃபியூச்சருக்காக உங்க பிரெயின்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை கொடுக்க பாருங்க அப்படின்னு சொல்லி நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன்